அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் வெற்றியை நெருங்கி வருகிறார். அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் ஜோ பிடனுக்கும் இடையே கடும் பலப்பரீட்சை நிலவியது. அதிபரை தேர்வு செய்ய அமெரிக்காவில் மொத்தமுள்ள 50 மாநிலங்களில் 538 தேர்வாளர்கள் உள்ளனர். இவர்களில் 270 பேரின் வாக்குகளை பெறும் வேட்பாளரை அமெரிக்க அதிபராக தேர்வாக முடியும். இதுவரை நடந்து முடிந்துள்ள வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் ஜோ பிடன் முன்னிலை வகிக்கிறார். அதிபர் தேர்தலில் வெற்றியை முடிவு செய்யும் மாநிலங்களாக கருதப்படும் மெக்சிகன், விகாஸ்கான் ஆகியவற்றில் ஜோ பிடன் வெற்றி பெற்றுள்ளார். அதே நேரம் வடக்கு கரோலினா, பென்சில்வேனியா, ஜார்ஜியா ஆகிய இடங்களில் டிரம்ப் முன்னிலை வகிக்கிறார். மெக்சிகனில் ஜோ பிடனுக்கு 49.9%, டிரம்ப்புக்கு 48.6% வாக்குகள் கிடைத்துள்ளன. அமெரிக்காவில் இன்னும் வாக்குகள் முழுமையாக எண்ணி முடிக்கப்படவில்லை. கடைசியாக கிடைத்த தகவலின்படி ஜோ பிடன் 264 இடங்களில் முன்னிலை வகிக்கிறார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.